ஓம் சாந்தி உங்கள் அனைவருக்காகவும் அடுத்த தாரணை சத்தியத்தன்மை பண்பான தன்மை மற்றும் அனைத்து உறவுகள் எங்கு சத்தியத்தன்மை இருக்குமோ அங்கே பகவான் மிகவும் திருப்தியாக இருக்கின்றார் அவருக்கு இரண்டே விஷயங்கள் மிகவும் பிரியமானவையாகும் ஒன்று சத்தியத்தன்மை மற்றொன்று உயர்ந்த பாவனையின் அன்பு நாம் கர்மங்கள் செய்யும் போது கூட அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பாவனை என்ன அந்த கர்மத்தின் உள்நோக்கம் என்ன என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் நாம் சத்தியத்தன்மையின் நடைமுறை சொரூபமாக ஆகிவிடுவோம் சத்தியம் என்பது பேசுவது மட்டுமல்ல அவசியம் சத்தியத்தை பேச வேண்டும் பலரிடம் உண்மையை மறக்கக்கூடிய தவறான பழக்கம் இருக்கின்றது அது பகவானுக்கு பிரியமானதல்ல அதனால்தான் தான் பாபா கூறியிருக்கின்றார் நீ உனது சத்தியத்தினை தந்தையிடம் கூறிவிடுவாய் நீ என்னவாக இருக்கிறாயோ என்னவெல்லாம் செய்திருக்கிறாயோ என்னென்ன தவறுகள் உன் மூலமாக நடந்து விட்டனவோ அனைத்தையும் தந்தையிடம் வெளிப்படுத்தி விடுவாய் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் பலரும் பயப்படுகிறார்கள் உண்மையை மறைத்து விடுகிறார்கள் ஆனால் தந்தையிடம் தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தி விடும்போது போது அவருடைய பன்மடங்கு உதவி கிடைக்கின்றது அவர் வெறும் அறிவுரைகளை மட்டும் கூறுவதல்ல நமக்குள் தனது சக்திகளையும் நிறைத்து விடுகின்றார் மேலும் சத்தியத்தினை பேசுவதனால் நம்மில் சக்தி வந்து விடுகின்றது அதுவே சத்திய தன்மையில் நிலைப்பதாகும் ஆத்மாவின் சத்தியமான சொரூபம் அந்த ஐந்து சொரூபங்கள் இந்த நிலைகளில் நாம் நிலைத்து விடுவோமானால் பயிற்சி செய்வோமானால் நமது மூல சம்ஸ்காரங்கள் விழிப்படைய துவங்குகின்றன மேலும் சத்தியத்தின் சக்தி நம்மிடம் வந்துவிடுகின்றது பலரிடம் சத்தியத்தை கூறுவதற்கான சக்தி இருப்பதில்லை பயப்படுகிறார்கள் ஆனால் சத்தியத்தன்மை நம்மை பயமற்றவராக ஆக்கிவிடுகின்றது எங்கே தன்மை இருக்குமோ அங்கே பயமற்ற தன்மை இருக்கும் தன்மை நிறைந்த ஒருவர் பலரது அன்பையும் பெறுகின்றார் சத்தியத்தை கூறுபவருக்கு அந்த நேரத்தில் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் போக போக அனைவரும் புரிந்து கொள்வார்கள் இவர் சத்தியத்தை கூறினார் என்று அடுத்தது பண்பான தன்மை நாம் ராயலான குலத்தை சார்ந்தவர்களாவோம் தேவ குலத்தை சார்ந்தவர்களாவோம் ஈஸ்வரிய குலத்தை சார்ந்தவர்களாவோம் பகவானுடைய குழந்தைகளாவோம் நாம் இந்த நினைவில் இருப்போமானால் நாம் பண்பானவர்களாக நடந்து கொள்வோம் நமக்குள் ராயல் தன்மை வந்துவிடும் பண்பான வார்த்தைகளை பேசுவோம் நமது நடவடிக்கைகளும் பண்பானவையாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய தொழில் காரியங்களிலும் பண்பாக இருப்போம் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் அதிகமாகவும் பேச மாட்டோம் அப்படிப்பட்டவர்களின் நடவடிக்கைகள் பிறருக்கு சுகம் கொடுப்பவையாகவே இருக்கும் அவர் மீது யாருமே திருப்தி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அவரது ராயல் தன்மை அனைவருக்கும் தென்படும் அவர் ஒரு பண்பான மனிதராக காட்சியளிப்பார் இந்த பண்பு என்பது மிக உயர்ந்த விஷயமாகும் பிராமணர்களாகிய நாம் இந்த பாதையிலேயே சென்று கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நமது குலம் மிக உயர்ந்ததாகும் நாம் இந்த உலகிற்கே புதிய பாதையை காட்டப் போகின்றோம் நமது வாழ்க்கை வெறும் நமக்காக மட்டுமல்ல நமது வாழ்க்கையோ முழு உலகிற்கானதாகும் நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ என்னவெல்லாம் சிந்திக்கின்றோமோ அவற்றின் ஒவ்வொரு அலைகளும் முழு உலகிற்கும் செல்கின்றன எனவே நாம் மிகுந்த பண்பாளர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது தந்தையுடனான அனைத்து உறவுகளை கொண்டாடுவது இதனை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பகவானுடன் நமது தொடர்பு இணைந்துவிட்டது அவர் நம்மை தன்னுடையவராக ஆக்கிவிட்டார் அவருடனான என்னுடையவர் என்ற உணர்வை அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்வோம் மேலும் இதயத்தில் இந்த பாடல் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் பாபா எனக்கு தாயும் நீங்களே தந்தையும் நீங்களே சொந்த பந்தம் அனைத்தும் நீங்கள்தான் நீங்களே தந்தை ஆசிரியர் சத்குரு உண்மையான இறை நண்பன் நீங்கள்தான் எனது இதயத்தின் நாயகனும் நீங்கள்தான் உண்மையான மனதுடன் இவற்றை பாபாவிடம் கூறுவோம் இந்த பயிற்சியினை தொடர்ந்து செய்வோமானால் நாம் உலகாயத உறவுகளின் பற்றுதலிலிருந்து விலகியிருப்போம் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய தூய்மையற்ற தன்மையும் நீங்கிவிடும் ஏனென்றால் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவில் பற்றுதல் மட்டுமல்ல தூய்மையற்ற தன்மையும் இருக்கின்றது தேக உணர்வு அதிகமாக இருக்கின்றது ஆனால் இப்போது எப்படிப்பட்ட நேரம் என்றால் இவை அனைத்தையும் கடந்து நாம் ஒரு தந்தையிடம் மட்டுமே மனதையும் முழுமையான அன்பையும் செலுத்த வேண்டும் இப்போது இந்த யுகத்தில் யார் பகவானை தனது அனைத்து உறவாகவும் ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு பல பிறவிகள் அழகான உறவுகள் கிடைக்கும் உறவுகளிடமிருந்து அன்பு கிடைக்கும் நாமும் பிறருக்கு அன்பை வழங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் இது மிகப்பெரிய விஷயமாகும் எனவே சிந்தித்து பார்ப்போம் பகவானை நமது துணைவராக ஆக்கிவிட்டோமா அல்லது இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோமா இதன் மீது கவனம் செலுத்துவோம் எனவே சத்தியத்தின் சொரூபத்தினை தாரணை செய்ய வேண்டும் நமது நடைமுறை வாழ்வில் ராயலான வாழ்க்கையிலிருந்து அனைவருக்கும் நமது பண்பான தன்மை வெளிப்பட வேண்டும் எனவே சத்தியத்தன்மை மற்றும் பண்பான தன்மையினை வாழ்வில் கடைபிடிப்போம் அனைத்து உறவுகளையும் ஒரு பாபாவுடன் இணைத்து விடுவோம். ஓம் சாந்தி